இதுக்கெல்லாம் தம்பி என்ற வாழ்க்கை உண்மையா உளுந்து பயிரதாச்சு முட்டி கத்திரிக்காய்ன்னு சொல்றோம் ஊர் கத்திரிக்காயும் பத்தாப்பழமும் பச்சை வெள்ளரி பழம் சீனியோட சாப்பிடும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னா வந்து இதால் அப்படியோ ஏனையின் வீதி ஏனையின் வீதியால் வந்தோன்று கேட்க கைதடி பாலம் தாண்டின உடனே வந்து இதால் போயக்க ஒரு ஐயா அவரால் வெளியிலண்டவர் இப்போ அவரோட கேட்க வந்து இதில் வந்து எக்கச்சக்க தோட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு காணிக்கிலேயே வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா மிளகாய் கத்தரி நீத்து பூசணி அப்படி கணக்க இதுகள் இருக்குது. அந்த காணிக்கலாம் நிற்கிறோம். அப்போ ஐயாவோட போய் கேட்போம். ஐயாவும் பயங்கர களைச்சி போய் நிற்கிறார். அவரோட கட்சி இந்த தோட்டங்கள் பற்றின விவரங்களை கேட்டறிவோம். பாருங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த பேர் என்ன? தோட்டங்கள் எழுப்பம் மரக்கறிவி இரண்டு கத்தரிக்க அது கொடுப்பா அது கொடுக்கலாம் கிட்ட 80-90 இப்பான் திரட்டிக்க ஒன்றே இருக்குது. பெரிய பருவம் பெற மடிக்கிறோட எடுத்து போடுவோம். எடுத்தால் நாங்களும் சில உபச்சாரம் கொடுக்கலாம். வியாபாரி மாதிரி வந்தாலும் குடும்பம் ஒரு வருஷமும் செய்கிறோம். நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் செய்கிறோம். நெல்லா எல்லாம் செய்கிறோம். இதுக்கு இந்த வரையும் குறைவு நாங்கள் தோட்டம் மினி நீத்துக்கொண்டால் நடப்போடும். மினி நீத்துக்கே தான் இப்போ நோக்க காலத்தில் நாங்கள் ஒரு சலரோக்காரருக்கு இந்த கொழுப்புக்காரருக்கெல்லாம் திறஞ்சாமான் இந்த நீத்துக்கு இந்த மருத்தங்கள் வரா இந்த யூரின் மடியாங்களும் போனால் ஒரு வருத்தம் வரா. அதுக்காண்டி தான் இந்த நாங்கள் பயிரை செய்கிறோம். வீட்டு தேவைக்கும் எடுக்கிறோம். ஓ நாங்கள் சாப்பிட்டு தான் வைக்கிறோம். ஓ நெல்லையோட ஒரு நஞ்சு போட்டால் மாதிரி சொல்ல முடியும். இங்கே இப்போ எடுத்து சந்தப்படுத்தி போட்டு தான் இருக்கிறோம். அந்த வருத்தக்கார் வந்தேன்னா நான் அவையேட்ட 80-90 100 வாங்குறது பக்கம் நான் 70-80 கொடுப்பேன். நேரடியாக வந்திருக்கிறோடைய நாங்கள் கஷ்டப்பட்டதுகள் நான் குறுப்பு உதவி செய்யணும். என்னென்ன அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு? என்னென்ன கொடுக்குறேன் நீங்கள்? இப்போ எல்லாமே இதில் இன்றைக்கு இப்போ மிரக்கறி முழுக்க கொடுத்துருக்குறோம். 500 ரூபாய்க்கு 1000 ரூபா விற்கும். வாங்க விரும்புகிற ஒருத்தன் போஞ்சாதி இல்லாத வந்தான். ஒருத்தனுக்கு பிரியன் இல்லாத வந்ததுகள் அப்போ கூப்பிட கூப்பிட நான் எனக்கு சாப்பாடு சொப்பினும் இல்லை. சாப்பாடு வர சொப்பினாக தான் எடுத்து சேர்த்து இந்த வேடியால விருங்கள் இதால விருங்கள் இதால விருங்கள் அதை தான் கொடுக்குறோம். அப்போ நாங்கள் கொண்டே மிச்சம்தான் நாங்கள் கொண்டே அந்த வியாதாரி இங்கே எடுத்து கொண்டு போவோம். அங்கே தங்குறீங்க நிஜமாக மாடுகள் நிற்கிது. மாடுகள் நிற்கிது. பால் மாடுகள் நிற்கிது. நாங்கள் பண்ணை பாடுக்கிறது. எத்தனை லிட்டர் கொடுப்பீங்க? 15 லிட்டர் பாடு. இப்போ நல்லா இப்போ இல்லை. மாடு முழுக்க முழுச்சினதான் நிற்கிது. மற்ற மாதம் கண்டு போடும். இப்போ ஒரு 4 லிட்டர் பால் வரும். அதான் நாங்கள் கறந்து இந்த புள்ளிகளை கொடுக்குறது கொடுக்குறதே. அப்போ இந்த புள்ளிகளும் பேர மக்கள்கிட்டிங்க நான் 2 லிட்டர் பாலை கொடுத்துடுவோம். மாவா தயிர் நக்குவா பாலை காய்ச்சுவா நம்ம சாப்பாடும் வரும். நாங்கள் 1-2 மாதம் மச்சாமல் இல்லாமல் இருப்போம். நான் கோயில் குடிக்கிறேன்னா அதான் அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இங்கே இருக்க மேசு எல்லாம் கிடக்கு அதில் வைப்போம். கொஞ்சம் செய்வோம். அந்த சாப்பாடுலாம் நாங்கள் இந்த வயதுக்கு இருக்கிறோம். இல்லையாண்டா இருக்க மாட்டோம். 60-61 வயதா ஆகுது. மற்ற மாதம் 5ஆம் மாதம் 11ஆம் தேதி 61 ஆகுது. இதுதான் ஐயா அந்த பேர பிள்ளை. என்ன பேர் தம்பி? சொல்லுங்க சொல்லுங்க. சஞ்சி. எத்தனை மாதம் படிக்கிறீங்க? இந்த பள்ளிக்கூடம் போயில்லையா? இன்றைக்கு போகலண்டா. இல்லையாண்டா போகுது. நான் தான் இருக்க முடியாது. தாத்தா நல்ல வேலை செய்யறாருன்னு விடியல்லது. ஓ மருந்து அடிச்சோம். நடை போட்டு சாரணம் நடை போட்டு பாலை கறந்து கொடுத்து மாடெல்லாம் கட்டி போட்டு அந்த முயற்சி சாப்பாடு சரிதான் ரொம்ப சொல்லி போட்டு போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஐயா தங்குற வரம் அதே மாதிரி காட்டுவோம். அதான் வாங்க. இதுக்கெல்லாம் தம்பி என்ற வாழ்க்கை. உண்மையாவோ? வீட்டுக்காரன் பண்ணா புள்ளி கொண்டு சதவீதம் வேலை செய்கிறான்.
apa di mana siapa orang mandiri wa, lain inda pulang mandiri, nanggil tu kerana pada zaman yang mengulur di, na kani orang tu sendal sejajar jadi, ni cara kat mana? Ila, ada, nan udah na kani apa diri bila ni cara kat mana, na udah ni, kalian mandra kara kani, aduh, tu nere bila ni cara ni berjaman merdeka kana orang kan. Tara ni dia rendah. Ada ni dia rendah. Ada na bahadir ni pam mandela. Ulun tu bayar rendah jalan. Cerdasan ni ambil jalan. Pergi bodam. Ini macam bayar nak kapu. Ni di dalam semua bale, semua kahaji ni kita. Iya, orang orang. Enne na wajib ringgal kahat ringgal orang. Oh, bang. Ini di kelana. Iya, parut dekra kita ber. Bagai ke mania, ada ke mana? Payeng kita bagai dana. Bagai dana. Ina buku bahagia. Ina buku berapa? Ina buku ni lah kahat orang dana. Abang ada ke? Abang ni. Ina buku mandan dana ni. Agar kahaji ni, agar kahaji ni boleh terpam. Ur kadir kan? Nee, apa je kering? Ini mandi ur kadir kan? Bayi dulu nak degree, lang kadir kan? Anjay, ini kelala, nang pergi kontrak ram. Ula hal apa ini ya? Anak ini datang ni, nang urkak teri kian suruh nang. Urkak teri kian ni ulam. Ah. Masa ni ulam kita ke bar kadang ingat tu. Ah, ini puri batam ada malar. Oh, batam ada ni kan? Ini mana tu urkak teri ni ulam. Ah, sair sair. Rendah malai ada ni kan? Rendah malai kan? Cuma apa kerja? Cuma apa kerja je. Karena ini dah urkak teri kaya. Ini anda ni ulam apa malai apa malar tu? Ada mukti yang kak teri kian suruh nang. Ayah, enggal kita teri ya, ini enggal. Ah. Ah. Ah, orang di kiri kalan tu baju kering kalan. Ah, perajin elva ada. Perajin, otom perajin. Nang, ayah je. Hah? Kau tu kurang bangjar, kan? Ini batu apa ram? Ah, ini batu apa lah? Kodi yang mandai. Kacakar. Ah, ah. Oh, nangat dalam. Ida kani yang madat tu. Perlu ke baca ram? Batu apa ram? Kodi yang kadi kandu bang. Sabar ni kalau batu apa ram? Sabar ni. Ida anda batu apa lah kodi bang? Okey, jaga jangan baca ni kalau ni ya. Mereka tu nangat. Ida ni. Ida tu beli ni. Ah, ah, right, right. Kuntu bola mandi orang tu. Al season mana lagi mana leh ni yang baca ni kan? Nangal baca orang mana? Nangal sabar. Sabar tu ni kan le? Taste ni rendah. Oh, udah tu ada. Senior. Ah. Ini barang yang bela ripalam senior orang sabar anda mari lagi. Ini anda lama selama korang jadi ni bipinam. Anak ipa season mana leh? Ia baca kahaja lagi. Ini side la bola bela ripalam na baca ikhra. Jus adit bangai, kunci body al, jalan bangai, ija kandang. Ini ni ida itu. Oh oh, itu macam fine engineer bawa ni. Nani itu fine engineer bawa, nani itu edek keber berada iya. Sabar lah. Orang jus adit bangai, jadi mana body al. Makar bodoh, askadi yang lambat, jus adit itu tanda angkat. Anja mari. Nai kira, jus anda, ada jadi kita. Beri bangai, beri bangai. Beri bangai. Beleri pelan, ini sah pelan memang ia asyik erik. Ini anda panen oleh ala suhti khati kondo beri minum, madu mandil, lama serval. Ia ana ini season beri la, ana ayah wajji walat terdetik. Ini na halam itu iya. Oh ini na halam itu jangan berum. Ini boh ini satu kondo erik pernah. Beri kita pelan kita jangan berat. Beri kita pelan kita kuat. Beri kita pelan pelan je. Nada kek faham itu nada kono kodi alpera pinjau utrum. Betul kan? Oh. Ini kan nanggal balak kerana beri beri batu pakai lah tu. Oh. Mungkin ada mawar ni tadisan. Jadi, mai jual tadda. Oh. Tadang ke? Oh. Oh. Ini yang taddi. Iya. Perkara. Oh. Mai jual taddi bodoh. Ini yang mas tadang kerana tu perah perut itu terendah tu. Sorry. Paling agak sulit dar. Oh. Oh. Paling agak sulit dar. Mata perang perang agak kerja lebih berat kerana. Oh. Aduh balak naik jadilah beri jawab. Tadi bawa diri dah ada korang. Baik tu, sekarang ni dia masih jatuh, mata pasal itu korang. Padahal dia dia mati apa lah? Ada ada. Negeri mana korang ini berada? Ayah anda mari, belakang dar. Anu mau mula mau anda agak itu kan teri, mau pergi anak belakang. Ini kan teri, ni orang purkat teri kian juga. Ini kan kadang mana korang beri ada korang ni. Ini kan ni orang dah kan balat balat tu, balat tu beri. Indah beri purkat teri kian ni. Alah, wait um beri mana ya? Oh, ini beri manjal ada ni. Manjal ada, orang bijak. Bijak beri. Oh, orang anggal kalau ini bijak itu kaya borong. Anggak ini jangan dapat apa orang lain kan? Beli ini side pulai, anda yang side ke wajib kering? Oh, lada. Oh, bodi bodi peran. Ini jenis apa ini? Ini ras apa ni? Batang kelang. Batang kelang. Ah, batang kelang. Sini batang yang ni orang. Ah. Anggar kelang. Ini beri berdiri anggar baik kau.
பாருங்க ஐயா இந்த நிக்கிற முள்ளு நிலத்தை வந்து அப்படியே பிரியோசனம் பண்ணிட்டு இருக்க மேல கத்தரி வந்து அந்த மூடு வயிறா வந்து வத்தாழ கிழங்கு வத்தாழ வந்தது கணக்க வெள்ளரி எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வச்சிருக்கீங்க முள் இல்லையா பாம்பு இல்லையா இந்த பயத்தையும் வச்சுக்கிறீங்களோ இனி உதாரணையா செய்யணும் ஐயா சொல்றாரு வீடியோ எடுத்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு பசலை தர சொல்லி நாங்கள் வடிவா சாப்பிடுவோம் ஜனங்களுக்கும் கொடுப்போம் அதுதான் இங்க இருங்க பாவக்கடைக்கு எடுத்து ஒரு காட்டுங்க இது பாவக்காய் இது வேணுங்க பாவக்காய் கொடியில ஒரு கிணத்துக்கு பக்கத்துல வச்சு படற விட்டுருக்கு பெரிய இதாக வருமே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது என்னன்றா இந்த பசலையில தடை செய்தது அது விவசாயிகளுக்கு உண்மையிலே பெரிய பிரச்சனை தென்மராட்சிக்காரர் என்னவும் ஜானிங்கடாத போட்டு கிட்ட மாதிரி அங்கட வல்லமையா போடுது உடம்பும் மருதன்பம் இருக்கணும் எவ்வளோ பச்சை மிளகா பச்சை மிளகா போடுவோம்டா ஐயாட்ட விரலா போல இருக்கு ஃபுல்லாக காய்ச்சிருக்கு ஐயா இதுக்கு என்ன பசலை போட்டுனீங்களே இன்றைக்கு தான் ஒட்டும் போடுது சும்மா கொத்தி போட்டு வச்சதான் இந்த அளவுக்கு நிற்கும் பார்க்க ஒரு ஆசைதான் அது சின்னதுலேயே காய்ச்சி நிற்குது என்ன கணக்கு இதையும் விதைக்க விட்டுருவீங்க சில செத்தலாம் நிற்குது இப்படி வாங்க அப்பா இதுதான் இதுதான் போடுவோம் போய் எடுத்து அங்கட விதை எடுத்து எடுத்தாலும் அங்கே நம்பிக்கை வளரும் வளரும் நாங்கள் எல்லாம் காயை பண்ணி அது போத்துருக்க பாலியாற்று மண் போத்துருக்க கூட புழு வாரி போகிறாது பாலியாற்று மண்ணுக்கும் போக மாட்டார் பூச்சி இருக்க மேம் மூடி போட்டு அப்படி வச்சுருவோம் மாறாண்டுக்கும் மாறு கடைக்கு துவங்கும் தோட்டம் செய்யும் இதெல்லாம் இனி ஆடி ஆவணி பிரட்டாதி அட்டேசி மட்டும் நிற்கும் உங்களுக்கு பரிமாறம் தந்தோட நிற்கும் பேந்தெல்லாம் தோட்டம் எல்லாம் அடிச்சு போட்டு நெல் விதைப்போம் விதைச்சா நெல்லை போட்டுவோம் வெட்டி போட்டு உழுது போட்டு நாங்கள் அதுக்கு மேலே விதை போட்டுடுவோம் மேடையோடு போட்டுடுவோம் மேடை போட்டு மக்குவமாக நெட் அடித்து பூச்சி உள்ளாதபடி அதெல்லாம் உரந்தான் இந்த வரையும் இன்னா போச்சு அப்படி இருந்தும் சாணி அரைச்சி ஊச்சி தான் இந்த கோயிலை கொண்டு வந்தது இருபதாயிரம் கேட்டவோ இந்த பிரச்சனைக்கு பெரிய ஏரியாவும் கோயிலையும் வளர்க்குறீங்க ஓ கோயிலை கண்டு அங்கே இருங்க பூ வந்து பூவை காட்டு விதைக்கு விட்டுருக்கீங்க என்ன விதைக்கு அந்த கோயில கண்டுகள் தனியாக ஒரு காணிக்கையில் வைக்கணும் பண்ணுறோம் அப்படி இல்லையோ அப்படி இல்லை வைக்கலாம் வைக்கலாம் அதுக்கு முழாக கண்டு வச்சுக்கிறாங்க இது பெட்டராக வருவோம் இனி வெட்டி நாங்கள் வாடகை போட்டு மவனியாக அனுப்பணும் ஐயா கிட்டத்தட்ட எல்லாம் தான் வளர்க்குறாரு இது ஒரு கூட்டு தோட்டம் பாருங்க தக்காளி அது காரஞ்சு தக்காளி இதில் வச்சுக்கிறார் அது காரஞ்சு இதாகிட்டு அந்த பட்டை மிளகா கண்டை காட்டும் இந்த மிளகா கண்டை வந்து இவர் செத்தலுக்கு விட்டு அப்படியே விதைக்கு விட்டுக்கிறார் இவர் தான் எடுத்த விதையில தான் விதைக்கிறது ஏன்னா அப்போ தான் நம்பிக்கையாக இருக்கும் வளரும் அண்டு உள்ள வந்து பச்சை பசையில்ன்னு இருக்கு பாருங்க ஆனால் வெளியிலேருந்து பார்க்க கத்தரியும் மிளகாயும் இந்த இது தான் தெரிஞ்சது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தோடு தான் எனக்கு இவ்வளவு இருக்குன்றே தெரிஞ்சது இந்த கீரையும் வந்து இதுக்கு விதைக்கு விட்டுது வேணும் இது என்ன பூ என்ன பூ என்ன மாதிரி இருந்தது இப்போ நாங்கள் மிளகா தோட்டத்துக்குள்ளால நடந்து போகிறோம் தைரியம் பிடிங்கத்தான் காட்டுறோம் தைரியம் நுள்ளி இது பூ பெரும் பொட்டியா பெருசாக எடுத்து அதை விதை எடுத்து நாங்கள் விதைக்கு விடுறோம் இந்த இந்த பனங்கிரியாணி இந்த இந்த இலை இலை எடுத்தா இலை எடுத்தா மேத்தக்கீரோட கலந்து சாப்பிடலாம் கொஞ்சம் உருட்டுங்க உருட்டுங்க
இதில் கதைச்சு கொண்டு கேட்க கொஞ்சம் காசு கொடுத்தேன்னா ஐயாட்டா ஐயா இருக்கிற மிளகறி கொஞ்சம் தாங்க வீட்டை ஒன்றே சமைச்சு பார்ப்பேன்ட்டு எனக்கும் வந்து மன திருப்தியாக இருக்கும் ஐயாக்கும் வந்து சந்தோஷப்படுவாருன்றக்காண்டி மிளகறி வேணான் அந்த பதிவு வந்து இதில் பதிவு செய்யப்படவில்லை அதுக்கு பிறகு தான் நான் ரெக்கார்ட் பண்ண தொடங்கினேன் வடிவா படிக்கணுமே படிச்சு பெரிய ஆளாக வரணும் போட்டு எடுக்க போறீங்களா ஐயாவோட ஒரு நாள் இருந்து சாப்பிடுவோம் ஐயா ஐயாண்ட மனதுக்கு என்னையா காணு காணும் ஐயா இதுதான் நீட்டு கேண்டி சொதி வச்சு தண்டா இதை சாப்பிட்டு இருந்தாக்கி நாளைய பிடிக்க சொல்லுவீங்க தங்களை போன் பண்ணி வெள்ளை சொதி வச்சா அந்த மாதிரி பச்சை மிளகா வெங்காயம் பட்டி போட்டுட்டு ஒரு நாள் வாங்கி போடணும் இந்த சின்ன பிள்ளைகளை கொடுங்க முகம் மொழிச்சு விளையாடி பாரு யூரின் இது யூரினுக்கு அங்கே போனா சொல்லுவீங்க தொடக்காரன் போனாங்க சொல்லி பேர் உமாவதிக்கு இப்போ இந்தியா சத்தியம் இருந்து மிரக்கறி கறி ஆரம்பம் உமாவதிக்கு நன்றியே நன்றி கணக்க போட்டுருக்கீங்க உங்களோட திருப்திக்கு கணக்க போட்டுருக்கீங்க சரி இவ்வளோ வச்சுக்கிறாரு ஒரு கொஞ்சம் கேட்டுதான் இவ்வளோ கத்திரிக்காய் இது சரியா எல்லாம் பிடிக்கி தந்துக்கிறேன் வீட்டை கொண்டே வச்சு ஒரு கறி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் இதுதான் வாங்க இதை நாங்கள் வாங்கினால நட்டு பா செஸ் பண்ணி தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் விதை எடுக்கிறோம் இதுதான் விதை எடுக்க போகிறோம் விதை எடுத்தால் நாங்கள் இந்த பயன் முழுக்க நடலாம் நல்லா சனங்களுக்கு இங்கே பா இதுக்காக வடி வரும் ஓ பத்தாம் பழம் பிள்ளரி பழத்துக்கும் வடி வரும் ஓ கத்தரிக்காய்க்கு ஃபோன் பண்ணால் வடி வரும் ஐயா பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்க என்னது நாங்கள் சொல்கிறது மிளக்கறி கிடையாது நீங்கள் வந்து கேட்டால் போனால் எங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்னார் இருந்தார் நாங்கள் மிளக்கறி மட்டும் தான் நாங்களுக்கு வீட மாதிரி தான் உங்களை மாதிரி தான் கொடுக்குறது கொடுத்தா காசுகளும் வாங்கல அதெல்லாம் கஷ்டப்பட்டதுகள் அப்போ கொடுத்து கொடுத்து தாரம் மீறிக்கத்தான் நாங்கள் வாங்கணும் அப்படி நாங்கள் அப்படி சண்டைக்கு நாங்கள் சொல்லாமல் வேணாம் அப்படி கஷ்டப்பட்டதுகள் எங்களுக்கு அப்போ கொடுத்துட்டு மீதியை தான் நாங்கள் ஃபோன் பண்ணால் வந்து இதை லோட்டாக ஆச்சு வச்சு விட்டா கொண்டு போடுவோம் இனி நீங்கள் விவசாயம் செய்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம் விடாமல் செய்ய நெல் 10,000 ஒருத்தன் 10,000 நெல் கேட்டேன் நான் 10,000 நெல் கொடுக்குறேன் சும்மா கொண்டு போ எத்தனை பிள்ளை ரெண்டு கேட்டேன் நாங்களும் கேட்குறது எத்தனை பிள்ளை பிரியன் காரணம் இல்லை அவர் வேறு எதை கறிக்காங்க கேட்டேன் அவன் என்ன ஜீவிக்கிறேன் கொப்பராக வேலை போகிறோம் சம்பளம் 900 ரூபா 900 ரூபா வாங்கி எத்தனை பிள்ளை 4 பிள்ளை தேங்காய் அரிசி உப்பு தூள் மிளகாய் விதை தெரியுமே 2,000 ரூபா சேர்த்தோம் காணுமா கொண்டு போ இல்லாட்டி வேண்டும்பா வந்து நான் சொல்லி விடுறோம் உங்கள் உதலான் கூப்பிட அடிக்கிறது ஐயா கும்பிட்றேன் இதை கொஞ்சம் வேண்டாம் வாங்க எவ்வளோ வேணும் தண்ணி 500 ரூபா இது எப்படி 200 ரூபா தான் 300 ரூபா கொண்டு போகும் இவ்வளோ காணும் சந்தோ எவங்கிட்ட உரர் பிள்ளை ஊட்டி விட தான் தன் பிள்ளை தானே வாடகை இப்படி சிங்கம் மாதிரி நிற்கிறோம் பாருங்க என்ன குறைவு அங்கே வளர்ந்தா இதுகள் தண்டை பாட்டில் விடணும் பாவம் கூட கரை தூக்கால பெருங்கள் ஐயா நான் சமைச்சி வச்சுட்டு போ தண்டை கத்தரிக்காதான் தண்டை கத்தரிக்காதா 8-10 கத்தரிக்காய் விடும் பிள்ளைட்டு சொன்ன மாட்டே இந்த வாயில கிடையாது அதான் நானும் ஐயா பார்த்தோன்னே எடுக்க விடுவாரோ என்னன்னு இல்ல ஐயா வந்த உடனே எங்களோட படியல் என்ன சந்தோஷம் கிடைக்கும் கையில அப்படின்னு நீங்க மிருக்க கொள்ள ஒரு 4 சனம் பார்க்காம போகணும் கொள்ளாம போகணும் இப்படி ஒரு தோட்டக்கார ஐயா இருக்கிறார் 4 பேர் பெருவம் போகணும் மரக்கரைக்கு நாங்கள் கொடுக்கவும் போகணும் அறியதும் நாங்கள் அவையை தான் கொண்டே கொடுக்கணும்னா அவை இல்லை ஒரு கீரை பொடி 100 ரூபா வித்தவே நான் கொடுத்து 50-60 ரூபாய் இந்த கொண்டு போ சதரகிரியும் பிடி கொடுத்தேன் மனம் நல்லா இருந்தா ஏன் நல்லா இருக்கும் அதுதான் என்ற கொள்கை எங்கட பிடிக்காரு என்ன பாப்படி சத்தம் நாங்க எங்கட விதை போட்டு நாங்க எடுத்த ஜாமா விலைக்கு வாங்கினா தான் நாங்கள் செய்யணும் எங்க இருக்க ஆண்ட வந்தாரா நாங்க கொடுக்குறோம் ஜனங்களுடைய சாப்பிடுங்க பாவம் அப்படிதான் நான் கொடுக்குறோம் அப்பா என்ன செய்யற அவர் மிஜன் பிள்ளை புற தாத்தா போகணும் தம்பின் பேர் என்ன சஞ்சீவனுக்கு இன்றைக்கு பிறந்த நாளாம் இப்பதான் சொன்ன ஒரு இடக்கு எத்தனை ஆறு வயசு ஆறாவது இந்த கேக்கு வெட்டுறதா போகுது அப்பாதான் வண்டி ஏறுவார் உடுப்பு எத்தனை மணி கேக் வெட்டுற நான் பேர பாப்பேன் வீடியோ எடுப்போமா கேக் வெட்டல ஆளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறத விருப்பம் சரியோ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு கேட்க தாங்க ஒண்ணா தாங்க ஒண்ணாட்டு கேட்டு கேட்டு எடுப்பேன் அப்புறம் நாளைக்கு என்ன செய்ய போறீங்க என்ன கேக் வெட்டுறான் வாங்கி எடுக்கணும்
நான் இதில ஐஸ் கிரீம் குடிங்க சரியா தேங்க் ஓயே டேய் மாமா வந்து கொன்றேல வேணுங்க சரியா மாமாக்கு தெரியாது நீங்க எண்டிபிக்கல்ட் ஐயா தான் பார்த்தது அதோட இன்னைக்கு ஆளுக்கு பிறந்தறான்னு தெரியா பாதி அவங்களே பாதி போச்சு சாப்பாடு கொண்டாந்தா தாத்தா சாப்பிட்டு இப்ப மண்டை பிடிக்குது பாருங்க பிச்சிறதுக்கு நிக்க வேண்டாம் அப்ப நீ பிச்சிர தானே இங்க நிக்கிற அதோடங்களுக்கு அப்ப கூட்டி கிடி போடு குளிப்பம் குடிச்சிட்டு வெட்டியாடி வெச்சிருக்க பாப்பா வந்துதா வெளிக்கிட்ட சாப்பிட்டு அங்க எல்லாம் வச்சுட்டு தேதனி வந்தா பேச சாப்பாடு தந்தார் தாத்தா கணிக்கணும் மெதக்கறிக்கு ஒரு பவுனுக்கு போய் சண்டை பிடிக்க குறைக்க அது வேண்டாம் மிதக்கறி 500 ரூபா படி கிலோ கொடுங்க அவங்கள 600 ரூபா அவங்க ஒரு கிலோ மாவு அடிக்கு மா வாங்கி போட்டு 500 ரூபா அரை கிலோ அப்படித்தான் ஒரு கிலோ 500 ரூபா இடையில நிக்கிறவன் உழைப்பு நிம்மதியா கப்பலே வாங்கின கப்பலே வாங்கின உண்மை கதை அவன் மரம் பிச்சு எடுக்க மிதக்கறியா நீ இந்த மிதக்கறி எங்கிட்ட வாங்கி அடிச்சு புளியாது புளிச்சு அடிச்சு புளியாது நான் பேசினேன் என்னடா நீதுக்காய் 50 ரூபாய் நீதுக்காய் இல்ல ஒரு கஷ்டப்படுறவங்க கொட்டி போட்டு போடுவான் இது தெரியும் இருந்தாடல விளையாடுங்கடா ஒரு தான் செத்து போனான செத்து வரப்பா கனக விலைக்கு வித்து இருந்தா போற என்ன 36 வயது கல்யாணம் செய்தேன் அலுமினியம் பிட்டிங்கு தெரியும் சவரம் பெயிண்டிங்கு சவரம் தெரியும் அப்ப நான் என்ன மற்றது வேணும் நான் பாக்குறேன் நீ கல்யாணம் செய்ய என்ன வேண்டாம் அவங்க மனைவி வயது உண்டை பிடிக்க அவனும் பிடிக்கிறது அதான் நான் செய்யாது தென்னம்பிள்ளைய வச்சு பணம் தட்டுது மாமா மாமியவர் மச்சான் சவரவர் அங்க இருக்கு ஆசுபத்திரி பக்கத்துல
போம்பு அங்க போயிடு வரது பாக்குறீங்க இப்போ தான் போய் வரது ஐயோ அப்படி வேறதன்ன ஊட வேறதெல்லாம் தள்ளி போய் போடு ஜெய் போடு வேற மாமா இருக்குது மாமி இருக்குது மச்சான் இருக்குது மச்சால் காரி இருக்குது சரி மாமியோட காணி அவர் ஜீவனமே எங்க காணி அந்த ஒரு அம்பா வர அத நாங்க விட கூடாது வீடு மறுபடி திட்டம் அந்த வீடும் காட்டி இருக்கிற மாதிரி வீட்டுல கிடக்கு குறை கண் கிடக்குது தத்தி என்ன எங்களுக்கு வாங்குறோம்னா நிறுவப்படிக்கணும் தான் வாங்குவோம் உப்பும் நிறுவப்பட்டி மிச்சம் எல்லாம் நீங்களே ஓ தென்னை கிடக்கு நான் அள்ளி கொடுத்து விடுறேன் பேச்சு ரெண்டு கிலோ நெல் கேட்டா பத்து கிலோ நெல் கொடுக்குறேன் இது கூட நெல் பட்டின்னு நான் 5000 வாங்கினவன் பட்டுறதுக்கு இதுல ஒரு சங்கடமான நிலையா போயிட்டு அவர் உடன் அப்படி செய்த உடனே எனக்கு என்ன செய்யறே தெரியாம போயிட்டு நெல்லு கட்டி கொண்டிருக்கிறான் மடிக்க ஓடுறாங்க நிப்பாட்டுங்க கட்ட கூட நெல் பின்ன ஜோப்பன் போனேன் ஒரு நெல் கொடுத்தா 15 கிலோ நெல் கொடுக்கணும் இதுக்க போடு அது வாக்கி நெல் இங்க வா அப்படி வாங்க வேலை வந்தார் இங்க வா ஏன் மாமாண்டு கேட்டேன் இங்க வா அதுக்கு வீலாண்டு வாடி தூக்கி அரை வாக்கி நெல்லை போட்டு கொண்டு போவோம் கடை நெல் கொண்டு போவோம் அதுக்கப்புறம் நான் பேக்கில் காட்டி நெல் கொண்டு போனேன் கொடுத்து போல ஓ மீன் அங்கே மண்ணாந்தி போலாம் மண்ணாந்தி போலாம் ஐயோ கஷ்டப்பட்டதுடா கமத்துக்கு நெல் போகிறோம் அது நீங்கள் அவ்வளோ நெல் கொடுக்கணும் நெல் கொடுக்கணும் அது நான் பா இப்படி நான் பெத்த உண்மையாக இருக்கிறேன் உண்மை உண்மை கூட்டப்பட்டான் மாறவரை சும்மா விடுறேன் காட்டாஞ்சி வரேன் எனக்கு வந்து சாப்பாடு பதிக்குது முத்தலிங்க அண்ணியாண்டா பா சண்டை பிடிச்சி சாப்பிடுவோம் நீங்க பெற்ற மிளகா கடி உடைக்க தாண்டி படிப்போம் அவரு தொட்டு இந்த நேரம் சேர்ந்து மீதிய பார்ப்போம் கடவுளான் அட்டடியாக கிடக்க விடுறேன் சந்தோஷம் உண்மையிலே சந்தோஷம் நான் அடுத்த முறை பார்த்தேக்கு பாரம் வீட்டேன் தம்பிண்ட பார்த்தேக்கு நான் தெரியாதான் என்னை தான் சந்திச்சுடா ஐயா அந்த காய்கறியை கொண்டு போய் சமைச்சு பார்ப்போம் உங்களுடைய எனக்கு தெரியாது வச்சு சாப்பிடும் வாங்கி போட்டு சொதிய வைக்க ஓணும் வச்சுட்டு போயிடுவேன் யூரின் போனா உங்களுக்கு ஒரு வருஷம் இல்லை யூரெல்லாம் இந்த கிட்னி பிரச்சனை வாரம் ஆ சரி பா என்ன படியுங்க நான் அடுத்த முறை வாரம் ஆ புது வீட்டுக்கா புது வீடு காட்டுறீங்களா புது வீட்டை வாரம் பிள்ளைன்ற புது வீட்டை சரியா பாய் பாய் சரியா வாரமா சந்திப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சொந்தங்களுக்கு இந்த இக்கட்டான நேரத்திலையும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கணும்டா டெலிமிகா என்ற ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பின் ஊடாக நீங்க ஓட செய்தா இங்கேயே கொண்டு வந்து கொடுப்பினோம் இது அப் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு.